வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனில் யூஸ்ஃபுல்லான தகவல், நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எல்லோருக்கும் அது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதாவது ட்ரெயின் டிக்கெட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகேங்களா? சரி, எப்படி ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணுறது, ஓகேங்களா? செக் பண்ண நீங்கள் உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சிட்டாலே புக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா? அதனால் செக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது நிறைய பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் எப்படி செக் பண்ணுறதுனே தெரியவில்லை. இப்போ வந்து ஒரு இப்போ COVID-19 பிரச்சனை நடந்துட்டுருக்கிறதுனால ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் விட்றது கிடையாது. ஒரு சில ஊர்களுக்கு, சென்னை, மகாராஷ்டிரா, திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஊர்களுக்கு ட்ரெயின் வந்து ரன்னிங்கில் இல்லை. அதையும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் வந்து கூகுள் க்ரோம் வச்சுருக்கேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதை எதை வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் இன்ஜினில், அதாவது சர்ச்சில் IRCTC அப்படின்னு டைப் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது IRCTC அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் ரயில்வே ஓட வெப்சைட் பார்த்துக்கணுங்க. அந்த வெப்சைட்டு IRCTC ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய வெப்சைட் தான். அதில் தான் ரிஜிஸ்டரும் பண்ணி புக் பண்ணக்கூடிய வெப்சைட்டு. அது புக் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். இப்போ தான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட்டில் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னா, இப்படி தான் வரும், ஓகேங்களா? இதில் வந்து COVID-19 பற்றி, அதாவது வைரஸ் டிஃபெக்ட்டு, வைரஸ் பாதிப்புகள் எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். அதை வந்து ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இதில் தான் ஃப்ரம் டூ அப்படிங்கிறத ஆப்ஷன் கேட்குது. இதில் பாருங்கள், ஃப்ரம், இதில் பாருங்கள் டூ ஆப்ஷன் கேட்குது. இதில் தான் நம்ம வந்து எங்கேருந்து எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறத டைப் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரம், இப்போ ஃப்ரம் வந்து நான் வந்து என்னோடய ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால திருநெல்வேலின்னு டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? பாருங்கள், TIRUNE திருநெல்வேலி. அப்போ திருநெல்வேலியில் நிறைய ஊர் இருக்குது. எனக்கு திருநெல்வேலி இப்போ இத்தனை லெட்டர் டைப் பண்ணால் தான் நான் திருநெல்வேலி அப்படிங்கிறது வருது. அது அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டு தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் TENN இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திருநெல்வேலியோட ஷார்ட்கட். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் உண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் ஷார்ட்கட் உண்டு. அந்த ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ TENN டைப் பண்ணாலே வந்துடும். நான் இப்போ உங்களுக்காக தான், எனக்கு ஷார்ட்கட் தெரியும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஃபுல் நேம் அடிச்சு. நீங்கள் ஷார்ட்கட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இதை முடிச்சுட்டு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ திருநெல்வேலி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஃப்ரம் டூ வந்து எங்கே, டூ வந்து திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணுவோமா? இப்போ திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணுவோம். TIRUCH, அதாவது ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் திருச்சிராப்பள்ளி ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி கீழே வாங்க. அண்ணா பாருங்கள், TP ஜேர்னி லாஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் திருச்சிராப்பள்ளி. இப்போ பாருங்கள் என்ன இருக்கலாம், அதுதான் திருச்சிராப்பள்ளி. அதோட, அதாவது திருச்சிராப்பள்ளியோட ஷார்ட்கட் வந்து TPJ, அதாவது அதோட கோட் வேர்டு. அதாவது TPJ டைப் பண்ணாலே திருச்சிராப்பள்ளி வந்துடும். நம்ம உங்களுக்கு ஒரு வாட்டி டைப் பண்ணி கேட்டுப்பா, TPJ திருச்சிராப்பள்ளி வரதா வரலையான்னு பார்ப்போம். அதாவது இந்த கோட் வேர்டை டைப் பண்ண உடனே அந்த ஊர் வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் TPJ டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? TPJ பாருங்கள், வந்துட்டு வரீங்களா திருச்சிராப்பள்ளி, ஓகேங்களா? இப்படி தாங்க, இப்போ திருச்சிராப்பள்ளி வந்துட்டு நான் இப்போ சர்ச் கொடுக்கணும். அதாவது எனக்கு எத்தனாந்தேதி பயணிக்க வேண்டும், அதாவது இதில் 6ஆம் தேதி கொடுத்துருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. எனக்கு எத்தனாந்தேதி பயணம் செய்ய வேண்டும், அதாவது செலக்ட் பண்ணுறேன். அதாவது எதை செலக்ட் பண்ணணும்னா என்ன இருக்கலாம், இந்த டேட்டுங்கிற காலத்தை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எத்தனாந்தேதி பயணிக்க வேண்டும், எந்த மாதம் பயணிக்க வேண்டியலாம் வரும். இப்போ இருக்கேன், இதில் June 2020, அதாவது June 6ஆம் தேதி காலையில் நான் இப்போ சர்ச் பண்ணிட்டுருக்கேன். அதனால் 6ஆம் தேதி வருது. இதில் இன்றைக்கி ஜூலை எப்போ நான் பண்ணலாம், இப்போ June 14ஆம் தேதி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இருக்கு 14ஆம் தேதி, இந்த 14ஆம் தேதி வந்து நான் போகிறேன் திருச்சிராப்பள்ளிக்கு அப்படின்னு எங்கேருந்து கிளம்புறேன்னு வச்சுக்கலாம். சாரி, 15 செலக்ட் ஆகிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள், 14, ஓகே? ஓகே, இப்போ 14ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுக்கணும், அதாவது 14ஆம் தேதி எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது, எவ்வளோ டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுத்த உடனே
அது வந்து லோட் ஆகி 14ஆம் தேதி 10:30 ட்ரெயின்லாம் இருக்குது அப்படிங்கிறத வரும். பாருங்கள், ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், டிபிஜே எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி டு திருச்சிராப்பள்ளிக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது, அதுவும் 16:25 கிளம்புது, 22:15 அங்கே போய் சேருது. அப்போ 16னால் 4:25 கிளம்புது, ஈவினிங் 10:15 நைட்டு 10:15 அங்கே போய் சேருது. ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ரயில்வே டைமில் தான் மேக்ஸிமம் வரும். இது 16னால் 4, 22னால் 10. ஓகே, நார்மல் 5னால் காலைல 5 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இது என்ன செக் அவைலபிலிட்டி அண்ட் ஃபேர் கொடுத்தேன்னா சீட் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் செக் ஃபேர் வந்து எவ்வளோ, 100 திருச்சிராப்பள்ளிக்கு 145 ரூபா. இது வந்து ரிசர்வேஷன் ஃபீ, நார்மல் ஃபீ கிடையாது, ரிசர்வேஷன் ஃபீ 145 ரூபா. இதில் பாருங்கள் அவைலபிள் 1073 டிக்கெட் இருக்குது. ஓகேங்களா, அவைலபிள் 1073 டிக்கெட் இருக்குது. இப்படி தாங்க ட்ரெயின் வந்து செக் பண்ணணும். அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்னு செலக்ட் பண்ணிக்கிடணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேட்டை செலக்ட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் என்னைக்கு, அதாவது எத்தனை அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் புக்னா கொடுத்தீங்கன்னா புக் ஆகும். ஓகேங்களா, எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது ஓகே, இப்போ வந்து இது ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ சென்னை மும்பை திருவனந்தபுரத்துக்கெலாம் இப்போ ட்ரெயின் விட்றது கிடையாது. அங்கேயே சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போமே என்ன வருதுன்னு பார்ப்போம். நான் பேக் வரேன். ஓகே, பேக் வந்துட்டேன், இன்னும் பேக் வரேன். ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஷார்ட்கட்டாக தான் கொடுப்பேன், ஏன்னா வந்து எனக்கு ஷார்ட்கட் தெரியும். உங்களுக்கு நீங்களும் ஷார்ட்கட் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ திருநெல்வேலிக்கு ஷார்ட்கட் டிஇஎன், நான் டிஇஎன் கொடுத்துட்டேன். சென்னைக்கு ஷார்ட்கட் எம்எஸ். ஓகேங்களா, அதாவது இப்போ சென்னைக்கு எக்மோருக்கு எம்எஸ் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஷார்ட்கட் கொடுத்து செலக்ட் பண்ணியாச்சு. அதே 14ஆம் தேதி சும்மா செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுப்போம். இப்போ பாருங்கள் என்னது, இன் த வே COVID-19 அசியா மெஷர் ஆஃப் அபடான் காஷன், புக்கிங் ஹேஸ் பின் சஸ்பெண்டட் ஆன் திஸ் ரூட். ஓகே, COVID-19 ப்ராப்ளம் இருக்கிறதுனால சென்னைக்கு ட்ரெயின் கிடையாது. அது இந்த டைமில் பார்ப்போம். இது வந்து நார்மல் டைம்லேயும் இப்படி தான் சர்ச் பண்ணணும். ஆனால் நார்மல் டைமில் சென்னைக்கு கண்டிப்பாக ட்ரெயின் விட்டுருப்பாங்க. இந்த டைமில் தான் ஏதோ COVID-19 ப்ராப்ளம் இருக்கிறதுனால சென்னைக்கு ட்ரெயின் விடலை, மும்பைக்கு ட்ரெயின் விடலை. இல்லைனா திருநெல்வேலிருந்து எல்லா ஏரியாவுக்கும் ட்ரெயின் கண்டிப்பாக இருக்கும். இதுவே உங்கள் ஏரியாவிலேருந்து இருக்கும். நீங்கள் இப்போ சிஎஸ்டிஎம்னு நான் சர்ச் பண்ணேன், சிஎஸ்டிஎம்னா மும்பை. இப்போ மும்பைக்கு நான் அதே 14ஆம் தேதி சர்ச் பண்ணுறேன், ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். மும்பைக்கும் போகலை, என்ன காரணம், COVID-19 தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, இப்போ வந்து ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்காதுன்னு பார்ப்பேன். அதாவது அதோடய கோடு, அதாவது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு கோடு உண்டு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு ஃபுல் நேம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ திருச்சிராப்பள்ளிக்கு THIRUCH அப்படின்னு போட்டிங்கன்னா வரவே வராது, TIRUCH அப்படின்னு போட்டால் மட்டும்தான் வரும். அதாவது ஸ்பெல்லிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதை மட்டும் அடித்த உடனே ஈஸியாக வந்துடும். நிறைய இருக்குது, அதாவது கேப் CAPNA கன்னியாகுமரி, TENA திருநெல்வேலி, NCGNA நாகர்கோவில், இப்படி நிறையா ஊருக்கு எல்லா ஊருக்கும் ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா இப்போ ஷார்ட்கட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரெயினை, ட்ரெயின் சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இதை ட்ரெயின் எங்கே அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதோடப்போ அது எப்படி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு நியூ டேப் எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா, அதாவது இதில் இந்த வெப்சைட், அதாவது இந்த புக் பண்ணுற வெப்சைட்டையும் ஷார்ட்கட்டு ஃபைண்ட் பண்ண வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நியூ டேப் எடுத்துக்கிறேன். நியூ டேப் எடுத்துக்கிடுங்க. ஓகேங்களா, இப்போ நியூ டேப் எடுத்தாச்சு. அந்த நியூ டேப்பில் சர்ச் பாரில் அந்த சர்ச்சில் வந்து என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இந்தியா, அதாவது நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம், அதனால் இந்தியா ஆல் ரயில்வே ஸ்டேஷன் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. அதாவது இந்தியா ஆல் ரயில்வே ஸ்டேஷன் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் வரும். அதாவது அதில் வந்து ரெண்டாவது வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட் தான், அதாவது IRFCA அப்படிங்கிற ரெண்டாவது வெப்சைட் தான் கிளிக் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த உங்களுக்கு இப்படி டைப் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டைரெக்டாக அந்த லிங்கில் கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகேலா, அந்த ரெண்டாவது வெப்சைட்டை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரெண்டாவது வெப்சைட்டை கிளிக் பண்ணால் அது இப்படி தான் வரும். ஓகேங்களா, இதில் தான் எல்லா கோடையும் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து என்னோடய ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் நாகர்கோவில்னு வச்சுக்கலாம். அப்போ என்னங்கிற நம்பரில் தேடணும். இப்போ வந்து நாகர்கோவிலுக்கு என்ன ஷார்ட்கட் கோடு, அதாவது ஸ்டேஷன் கோடு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத என்னங்கிற இடத்துல தேடணும். இப்போ என்னென்ன கிளிக் பண்ணியாச்சு, என்னென்ன இருக்குது, என்னென்ன ஊர்லாம் இருக்கோ ஸ்டேஷனில் இருக்கோ அதெல்லாம் வரும்.
அதில் அப்படி கீழே வந்துருந்தீங்கன்னா என்ஏஜி அதாவது ஏபிசிடி வரிசையில் நிறைய ஊர்கள் லைனாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஏஜி அப்படி இங்கே இருக்குன்னு தேடணும். என்ஏஜி தேடணும்னா இங்கே பாருங்கள், நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படின்னு வந்துருச்சு, நாகர்கோவில் டவுனுன்னு வந்துச்சு. பாருங்கள், நாகர்கோவில் ஜங்ஷன், நாகர்கோவில் டவுன், அதாவது நாகர்கோவிலில் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதில் நாகர்கோவில் டவுனுங்கிறது ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, நாகர்கோவில் ஜங்ஷன் தான் பெரிய ரயில்வே ஸ்டேஷன். அதாவது நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு ஷார்ட்கட் என்சிஜே, நாகர்கோவில் டவுனுக்கு ஷார்ட்கட் வந்து என்ஜேடி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. நீங்கள் எல்லா ஊருக்கும் ஷார்ட்கட் ஞாபகம் வைக்க முடியாது, நீங்கள் போகக்கூடிய ஊர்களுக்கு மட்டுமே ஞாபகம் வைக்க முடியும். இப்போ நான் மும்பைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம், மும்பையோட ஷார்ட்கட் வந்து சிஎஸ்டிஎம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சென்னைக்கு போகிறேன்னா சென்னையோட ஷார்ட்கட் வந்து எம்எஸ். இப்போ நான் கோயம்புத்தூர் போகிறேன்னா சிபிஇ. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் உள்ள, ஓகே, ஞாபகம் உள்ள ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் சர்ச் பண்ணும்போது இப்படி தான் ஷார்ட்கட்டில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி தான் ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய ஏரியா, போகக்கூடிய ஊர், திருச்சிராப்பள்ளினா டிபிஜே, எனக்கு நிறைய ஊர் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிதான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட்டை இப்படியும் பார்த்துக்கலாம், ஞாபகம் இல்லாத ஊர், புதுசாக ஊர் பாருங்கள். இதில் நிறைய ஊர் இருக்குது பாருங்கள். இதில் என்ன கிளிக் பண்ணால் நாப்கிராம்னு இருக்குது, நபாகிராம்னு இருக்குது மூணாவதாக. அந்த மூணாவதாக இருக்க நபகிராம் வந்து எனக்கு எந்த ஊர்னே தெரியல. அப்போனா அதுக்கு நான் வந்து ஷார்ட்கட் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்பிஏஇ அப்படிங்கிற ஷார்ட்கட் இந்த மாதிரி தான் நிறைய பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி ஐஆர்சிடிசி வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, யூஸ் பண்ணி பயன்பெற மார்க்கெட்டுக்கு கொடுக்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.